நண்பர்கள் அனைவருக்கும் நூற்றுக்கு நூறின் அன்பான வணக்கங்கள். ஆட்சி மாற்றம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் வந்த காரணத்தினால் நாம் பதிவு மூப்பு அடிப்படையில் தான் பணி நியமனம் என்ற ஒரு வியூகம் அமைத்து அனைவரும் கருத்து பெட்டியில் கருத்து தெரிவிக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதனையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 80,000 பட்டதாரி ஆசிரியர்கள் வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். அனைவருக்கும் பதிவு மூப்பு அடிப்படையில் தான் பணி நியமனம் என்றால் 60 வயது எட்டினாலும் வேலை என்பது நமக்கு சுலபமாக கிடைக்கப் போவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து இதை வச்சு மட்டும் நம்ம வந்து ஏமாற வேண்டாம். ஸோ ஒரு வருட காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு டிஆர்பி என்ற ஒரு பரீட்சை வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு வருட காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாவது நாம் நம் பாடத்தோடு தொடர்பு வைத்திருந்தால்தான் புதிதாக நமக்கு அன்றைக்கி வினாத்தாள் வந்து தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த 3 மணி நேரத்தில் என்ன ப்ரெசன்ட் பண்ண போகிறோமோ அதுதான் நமக்கு வந்து விடையாக நமக்கு கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு படிக்கிறது யாருக்காகவும் நிறுத்த வேண்டாம். ஸோ வந்து படிக்கிறத படிச்சுக்கிட்டு நான் டிஆர்பி தான் சொல்கிறேன், டெட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை. டிஆர்பிக்கு படிக்கிறவங்க தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டாப் பண்ண வேணாம், அதில் தூய்வு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. யார் சொன்னாலும் வந்துட்டு என்ன நடக்க போகுன்றது நம்மளால் கணிக்க முடியாது. அதனால் படிக்கிறத நிறுத்தாதீங்க. திடீர்னு எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நன்றி. மேலும் தகவல்களுக்கு நூற்றுக்கு இணைந்திருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.